பண்டிகைகள் என்றாலே இனிப்பு, அதுவும் அடியார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் என்றால் தனி சிறப்பு. அடியார் ஆனந்த பவனின் விழாக்கால நல்வாழ்த்துக்கள். சமூக வலைதளங்கள்ல அந்த சைடு போனாலும் சரி, இந்த சைடு போனாலும் சரி, எந்த சைடு போனாலும் சரி, எல்லாருமே கேட்குற ஒரே வார்த்தை வலிமை அப்டேட், வலிமை அப்டேட், வலிமை அப்டேட் அப்புடின்னு காத்துக்கிட்டு இருந்த ரசிகர்களுக்கெல்லாம் கால் கிலோ அல்வாவை தூக்கி கொடுத்த மாதிரி இந்த மாசம் முழுக்கவே வலிமை அப்டேட் வந்துகிட்டே இருக்க போது. காரணம், அடுத்த மாசம் 2022 ஜனவரி மாசம் வலிமை படமே ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரசிகர்கள் இவ்வளோ ஆவலா இருக்கும் பொழுது நாங்கள் உங்களுக்காக ஏதாவது பண்ணணுமேப்பா அப்படின்னு வலிமை டீமு இன்னைக்கு ஒரு சாங்கோட ப்ரோமோ விட்டுருந்தாங்க. அந்த சாங்ல அம்மா பத்தி ஸ்பெஷலா அஜித் குமாரோட வாய்ஸும் முன்னாடி வந்திருந்தது, அதன் பிறகு அந்த பாடலும் இடம்பெற்றிருந்தது. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், பாட்டை நாங்களே கேட்டுட்டோம், இதுல என்ன சொல்ல போற அப்படின்னு கேக்குறீங்கல்ல, உங்களுக்காக தான், உங்களுக்காக மட்டுமே வலிமை படத்தோட திரைக்கதையை நான் லீக் பண்ண போறேன். திரைக்கதையை லீக் பண்ண போறியா அப்படின்னு கேட்டா அதெல்லாம் இல்லங்க. அஜித் சார் கடைசியா நடிச்ச எந்த திரைப்படத்திலுமே அவருக்கு அம்மா கேரக்டர் இருக்கவே மாட்டாங்க. கடைசியா ரிலீஸ் ஆன நேர்கொண்ட பார்வை திரைப்படத்திலையும் அம்மா அப்பா கேரக்டர் பெருசா இருக்காது, அதுல அம்மா ரோல் இருக்கவே மாட்டாங்க. அதற்கு முன்பு வந்த விஸ்வாசம் திரைப்படத்துல உறவினர்கள்லாம் இருப்பாங்க, அஜித் குமார் அவங்க மகளுக்கு தாலாட்டு பாடுவாங்க, தந்தை மகளுக்கு இடையான உறவு அப்படியே சூப்பரா பேசப்பட்டுச்சு. அஜித் குமாரை ஒரு தந்தையாக கொண்டாட காத்திருந்தாங்க தமிழ் ரசிகர்கள். அப்படிப்பட்டிருக்கும் போது விசுவாசத்திலையும் அவருக்கான அம்மா கேரக்டரோ அப்பா கேரக்டரோ கொடுக்கப்படல. அதற்கு முன்பு வந்த திரைப்படத்தை எடுத்துக்கலாம், விவேகமா இருக்கட்டும், வேதாளமா இருக்கட்டும், வீரம் திரைப்படமா இருக்கட்டும், இப்படி சமீப காலங்களா வெளியான எந்த திரைப்படத்திலுமே அஜித் குமாருக்கு அம்மா அப்படிங்கிற கேரக்டர் மூவில இடம்பெறவே இல்லை. ஆனா அது வலிமை திரைப்படத்துல இடம் பெற்றிருக்கும் அப்படின்னு நம்பலாம். அதற்கு காரணம் இந்த சாங் சொல்ற வரிகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். வலிமை திரைப்படத்துல அஜித் குமார் அவர்கள் ஐபிஎஸ் கேரக்டர் நடிக்கிறாரு அப்படின்னு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம்தான். அப்ப ஏதோ ஒரு இடத்துல பிளாஷ்பேக் கதையில தன்னுடைய அம்மாவை பத்தி சொல்லும் பொழுது இந்த சாங் இடம்பெறலாம் அப்படின்னு நம்பப்படுது. அப்ப வலிமை திரைப்படத்துல அஜித் குமாருக்கு யார் அம்மாவை நடிக்க போறா அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கும்ல, அந்த கேள்விக்கான பதில் யாரு அப்படின்னா சுமித்ரா அம்மா. இவங்க ஆல்ரெடி வீரம் திரைப்படத்துல நடிச்சிருப்பாங்க, ஆனா அஜித் குமாருக்கு அம்மாவை நடிச்சிருக்க மாட்டாங்க. அப்ப வலிமை திரைப்படத்துல அஜித் குமாருக்கு அம்மாவா நடிக்க போறது சுமித்ரா அம்மா அப்படிங்கிற தகவல் ஏறக்குறைய உறுதியா இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல பிளாஷ்பேக்ல அம்மாவை பத்தி சொல்லும் பொழுது அவங்க காட்சியில இடம்பெறுவாங்க இல்லையா, அம்மாவிற்கும் மகனுக்கும் இடையான சென்டிமெண்ட் கண்டிப்பா இந்த படத்துல லைட்டாவது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நம்பலாம். ஏன்னா சமீப காலமா வந்த திரைப்படங்கள் எதுலமே அஜித்குமாருக்கு அம்மா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பெருசா வைக்கப்படல. ஆக மொத்த வலிமை திரைப்படத்துல அந்த கேரக்டர் வச்சிருக்காங்க அப்படின்னு நம்பலாம். எப்படியோங்க, முதல்ல மகளுக்கு தாலாட்டு பண்ணாரு, இப்ப அம்மாவுக்கு தாலாட்டு பாட போறாரு. ஆக மொத்தம் அஜித் சார் தந்தையாகவும் சரி மகனாகவும் சரி மாஸ் காட்ட போறாரு. வலிமை திரைப்படம் அப்படி ஒரு ட்ரீட் தரப்போகுது பொங்கலுக்கு அப்படின்னு தெல்ல தெளிவா தெரியுது. பசியில இருந்தவனுக்கு 2 லெக் பீஸ் வச்சு பிரியாணி கொடுத்த மாதிரி வலிமை அப்டேட் அப்படின்னு கேட்டுட்டு இருந்த அஜித் சார் ரசிகர்களுக்கு இந்த பாட்டு மிகப்பெரிய விருந்தா தான் அமைஞ்சிருக்கு. அப்ப திரைப்படம் வெளியாகும் பொழுது ஒரு மாசும் காத்திருக்கு, சென்டிமெண்ட்டும் காத்திருக்கு, ஆக மொத்தம் சூப்பரான ஒரு திரைப்படம் காத்திருக்கு அப்படின்னு அஜித் குமார் சார் ரசிகர்கள் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப திரைப்படம் பார்க்க நீங்க ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சாங் குறித்து உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. பண்டிகைகள் என்றாலே இனிப்பு, அதுவும் அடியார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் என்றால் தனி சிறப்பு. அடியார் ஆனந்த பவனின் விழாக்கால நல்வாழ்த்துக்கள்.